சென்னையில் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு சென்ற தொலைக்காட்சி தொகுப்பாளினியை மர்சிடஸ் பென்ஸ் காரில் வீட்டில் விடுவதாக கூறி அழைத்துச் சென்று கோயில் தீர்த்தம் என்ற பெயரில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளம்பெண் அளித்த புகாரில் கோயில் குருக்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இரண்டு துண்டாக வெட்டி வீசிவிடுவதாகவும் சூனியம் வைத்து விடுவதாகவும் குருக்கள் கார்த்திக்கின் தாய்மாமா கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை சாலி கிராமத்தில் வசித்து வந்த தொலைக்காட்சி தொகுப்பாளினி ஒருவர் விருகம்பாக்கம் போலீசில் புகார் ஒன்றை கடந்த மாதம் அளித்தார். அதில் கோயிலுக்கு சென்றபோது அங்கு பணிபுரிந்த கார்த்திக் என்ற குருக்களுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது இளம்பெண்ணின் போன் நம்பரை வாங்கிக் கொண்டவர் வாட்ஸ்ஆப்புக்கு சொற்பொழிவுகளையும் கோயிலில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அடிக்கடி அனுப்பி வந்துள்ளார். ஒருநாள் அந்த கோயிலுக்கு இளம்பெண் சென்றபோது அவரை வீட்டில் விட்டுவிட்டு செல்வதாக குருக்கள் கார்த்திக் கூறியுள்ளார். தன்னுடைய பென்ஸ் காரில் இளம்பெண்ணை அழைத்து கொண்டு சாலி கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது குருக்கள் கார்த்திக் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் என்று அந்த பெண்ணிடம் ஒரு திரவத்தை கொடுத்து குடிக்கச் சொல்லியுள்ளார். சிறிது நேரத்திலேயே மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு குருக்கள் கார்த்திக் சென்றுவிட்டதாக அந்த பெண் புகாரில் கூறியிருந்தார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்தது குறித்து கேட்டபோது சாமி கழுத்தில் இருந்த தாலியை தனது வீட்டில் வைத்து கட்டியதாகவும் அதன் பிறகு இருவரும் கணவன் மனைவி போல வாழ்ந்ததாகவும் கூறியிருந்தார். இந்நிலையில் இளம்பெண் கர்ப்பமடைந்துள்ளார். அது ஜாதகப்படி சரியில்லை என்று சொல்லி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கருவை கலைத்துள்ளார். அதன் பிறகு அவரது நண்பர்களை அழைத்து வந்து தன்னுடன் தனிமையில் இருக்க வைக்க முயன்றதாகவும் தன்னை பாலியல் தொழிலில் தள்ள முயன்றதாகவும் புகாரில் கூறியிருந்தார். அதுகுறித்து கேட்டபோது தன்னை விட்டுவிட்டு குருக்கள் கார்த்திக் சென்றுவிட்டதாகவும் அதன் பிறகு போனை எடுப்பதில்லை என்றும் கூறியிருந்தார். பெண்ணின் புகார் அடிப்படையில் விருகம்பாக்கம் போலீசார் குருக்களை கைது செய்தனர். இந்நிலையில் குருக்களின் தாய்மாமா அருணாச்சலம் கொலை மிரட்டல் விடுப்பதாக விருகம்பாக்கம் போலீசில் இளம்பெண் புகார் அளித்துள்ளார். கடந்த மே 28 சைதாப்பேட்டை நீதிமன்ற நுழைவாயில் அருகே நின்று கொண்டிருந்தபோது அர்ச்சகர் கார்த்திக்கின் தாய்மாமா அருணாச்சலம் தன்னை இரண்டு துண்டாக வெட்டி வீசி விடுவதாகவும் சூனியம் வைத்து விடுவதாகவும் கூறி மிரட்டியதாக புகாரில் கூறியுள்ளார். அதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.